कर्नाटक पदवेटार बसवराज बोम्मई येडियूरप्पा पदवी विलगलाल नेरुंगी आदरवाळर मुदलमैच्चरानार। नानु बसवराज बोम्मई एंब हेसरिन नानु कानूनिन मूलक स्थापित भारत संविधानद विषयदल्लि निजवाद श्रद्धे मत्तु निष्ठेयिंद होंदिरुत्तेनेंदु नानु ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழ்நாடு வருகை. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் படத்தை திறந்து வைக்கிறார். தனியார் மருத்துவமனைகளில் இலவச கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதிமுகவை யாராலும் கைப்பற்ற முடியாது சசிகலா குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர் செல்வம் திட்டவட்ட தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுகவை பற்றி பேச உரிமை இல்லை ஒற்றை தலைமை குறித்த டிடிவி தினகரனின் கருத்துக்கு கடம்பூர் ராஜு கண்டனம் ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை திடீர் வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு 40 பேர் மாயம் இமாச்சலில் மீண்டும் நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிப்பு நின்று கொண்டிருந்த காரின் மீது பாறை சரிந்து விபத்து ஒலிம்பிக்ஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து வெற்றி இரண்டாவது சுற்றில் ஹாங்காங் வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம் கும்பகோணம் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் மோசடியில் இருவர் கைது மூத்த சகோதரர் எம் ஆர் கணேசனின் மனைவி மற்றும் நிதி நிறுவன மேலாளருக்கு 15 நாள் சிறை நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஆடி காற்று வேகமாக வீசுவதால் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க முடியாமல் 11 மணி நேரமாக வீரர்கள் திணற சேலம் அருகே கார் மீது பேருந்து மோதி பயங்கர விபத்து இரண்டு பேர் உயிரிழப்பு பதை பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு உத்தரப்பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது லாரி மோதி விபத்து 18 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு சென்னை துறைமுக நிர்வாகத்தின் 100 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு வங்கி மேலாளர் வீடு உள்பட 3 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை பொறியியல் படிப்பு வகுப்புகள் ஆகஸ்ட் 18 தேதி முதல் தொடக்கம் செமஸ்டர் தேர்வுகள் டிசம்பர் 13 தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு குழந்தையை காணவில்லை என புகார் அளிக்க சென்ற பெண்ணிற்கு தலைமை காவலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் ஆடியோ ஆதாரத்துடன் எஸ்பியிடம் நீதிமன்ற பெண் ஊழியர் புகார் அசாம் மிசோரம் இடையிலான எல்லை பிரச்சனையால் தொடரும் பதற்றம் இரு மாநில அரசுகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த ஒன்றிய அரசு ஏற்பாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க